ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆலன்ட்ரன்ஸ். நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறப்போ சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரிங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அண்ட் பெல் ஐக்கானும் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மல்டிவர்ஸ் ஆஃப் மேட்னஸ் ட்ரெய்லருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா எக்ஸைட்மெண்ட் லெவல் அதிகமாகிடுச்சு. அது மட்டும் இல்லைங்க, படத்தில் இன்னும் வேறு என்னென்ன கேரக்டர்ஸ் வரப்போகுதுன்னு ஒரே த்ரில்லிங்காக இருக்குது. ட்ரெய்லருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய அப்டேட்ஸ் வந்திருக்கு. டேனியல் ராட்க்ளிஃப், இவர் தெரியாத ஆளே இருக்க மாட்டாங்க, எஸ்பெஷலி கேர்ள்ஸ். ஏன்னா இவர் நடித்த ஹாரி போட்டர்னால இவர் படத்தில் எக்ஸ்மெனோட வுல்வரின் வேரியண்ட்டாக வரப்போகிறாராம். ஹியூஜ்ஜாக்மேன் வருவாரா இல்லையான்னு கூட இன்னும் தெரில. அப்புறம் ரைன்ரெனால்ஸ், இவர் ப்ளே பண்ண டெட்பூல் கேரக்டர், இந்த கேரக்டரும் படத்தில் வந்தால் வரலாமா? இவரோட பிக்ஸ் சோஷியல் மீடியாவில் வைரலாக ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. ஃபனி பார்ட் என்னென்னா, எப்படி நோவே ஹோமில் ஆண்ட்ரூகார்ஃபீல்ட் நான் இந்த படத்தில் இல்லை இல்லைன்னு சொல்லி நம்மளை ஏமாத்தினாரோ, இப்போ ரைன்ரெனால்ஸும் அதே தான் பண்ணிகிட்டு இருக்காரு. மிஸ்டர் ரைன்ரெனால்ஸ், நாங்கள் ஒரு வாட்டி தான் ஏமாறுவோம், திரும்ப திரும்ப இல்லை. அப்புறம் மரியா ராம்போ, இவங்க கேப்டன் மார்வலோட ஃப்ரெண்ட், இவங்க கேப்டன் மார்வலோட வேரியண்ட்டாக வந்தால் வரலாம். அப்புறம் சார்லிஸ்தெரான், இவங்க கிளியான்ற கேரக்டர் ப்ளே பண்ண போகிறாங்க. கிளியா பற்றி நான் லாஸ்ட்டில் சொல்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கேள்விப்பட்டிருப்போம், இந்த உலகத்தை ரூல் பண்ணுறதே இலுமினாட்டிஸ் தான். அதே மாதிரி தான் எம்சியூலேயும் இலுமினாட்டிஸ் இருக்காங்க. இவங்கள எம்சியூ இலுமினாட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. எம்சியூ இலுமினாட்டியில் யாரெல்லாம் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, டாக்டர் ஸ்ட்ரேஞ்சோட இருந்த மோர்டோ, அப்புறம் ப்ரொஃபஸர்எக்ஸ், அப்புறம் ரீட்ரிச்சர்ட்ஸ் மிஸ்டர் ஃபண்டாஸ்டிக்கோட வேரியண்ட், பிளாக்பேன்தரோட வேரியண்ட், மோனிகா ராம்போ, பிளாக்போல்ட் இவரும் இருக்காரு. இவரை பற்றி உங்களுக்கு தெரியணும்னா மார்வல் இன்ஹியூமன்ஸ் அந்த சீரீஸை பாருங்கள். அப்புறம் டாம்க்ரூஸ், ரூமட் கேரக்டர், அயன்மேன் வேரியண்ட், சுப்பீரியர் அயன்மேன், வாட் இஃப் சீரீஸ்லேருந்து கேப்டன் கார்டர், எம்சியூ இல்லுமினாட்டி. இவங்க மல்டிவர்ஸ் ஆஃப் மேட்னஸில் ஏன் வராங்கன்னா, இவங்கள பொறுத்து எம்சியூ ஹீரோஸ்லாம் வந்து டைம் லைனை சொதப்பிட்டு இருக்காங்களாம். எம்சியூ இல்லுமினாட்டி நீங்கள் அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் பிளாக்பேன்தர், ஃபண்டாஸ்டிக் ஃபோர், இட்டர்னல்ஸ் 2, வேர்ல்ட் வார் ஹல்க், இதிலெல்லாம் கூட நீங்கள் பார்க்கலாம். அப்புறம் அவெஞ்சர் சீக்ரெட் வார்ஸ் ஓட மெயின் வில்லன் டாக்டர் டூம், சுப்பீரியர் அயன்மேன் சொல்கிறாங்க. சுப்பீரியர் அயன்மேன் இவரை பற்றியும் சொல்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், கிளியா பற்றி சொன்னால், இவங்க காமிக்ஸ் படி டாக்டர் ஸ்ட்ரேஞ்சோட கேர்ள் ஃப்ரெண்ட், அப்புறம் டொர்மாமுவோட நீஸ், இவங்க டார்க் டைமென்ஷனோட சாசரஸ் சுப்ரீம். இவங்களோட சூப்பர் பவர்ஸ் பார்த்தீங்கன்னா, அடுத்தவங்களை கண்ட்ரோல் பண்ண முடியும், அப்புறம் ஒரு ஃபார்ம்லேருந்து இன்னொரு ஃபார்முக்கு சேஞ்ச் ஆக முடியும், இன்னொரு இடத்துலேருந்து இன்னொரு இடம் குயிக்காக போக முடியும், மேஜிக்கல் பவர்ஸ் நல்லா பறக்க முடியும், பயங்கரம் பவர்ஃபுல். அப்புறம் சுப்பீரியர் அயன்மேன், இவர் அயன்மேனோட வேரியண்ட். அயன்மேன் மாதிரியே இவர் இன்டெலிஜென்ட் சயின்டிஸ்ட் பில்லியனர். ஃப்ரெண்ட்ஸ், எப்படி காமிக்ஸில் ஒரிஜினல் அயன்மேனோட பேர் டோனி ஸ்டார்க் இருந்ததோ, அதே மாதிரி சுப்பீரியர் அயன்மேன், இவர் அயன்மேனோட வேரியண்ட், இவரோட பேர் ஆண்டனி எட்வர்ட் ஸ்டார்க். இவரோட சூட் பார்த்தீங்கன்னா பயங்கர பவர்ஃபுல், ஏன்னா சிம்பியோட் சூட்னால. அது மட்டும் இல்லை, இவரோட சூட்டால் வந்து எலக்ட்ரோ மேக்னெட்டிக் எனர்ஜியும் அப்சர்வ் பண்ண முடியுமா? என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ஃபுல்லாகவே மல்டிவர்ஸ் ஆஃப் மேட்னஸோட அப்டேட்ஸ் தான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.